வணக்கம். புதிய தலைமுறையின் இன்றைய தினத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 5 அதிகரிப்பு. ரஜோரி மாவட்டம் முழுவதும் இணைய சேவைகள் துண்டிப்பு. பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. கோவாவில் நடைபெறும் ஷாங்காய் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகும் முடிவை திரும்பப் பெற்றார் சரத்பவார். உயர்மட்ட குழுவின் தீர்மானத்தை அடுத்து நடவடிக்கை. கர்நாடக தேர்தல் பரப்புரையில் தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு ஆதரவாக பிரதமர் மோடி பேச்சு. கேரளாவில் தீவிரவாதம் எப்படி ஊடுருவி உள்ளது என்பதை படம் விளக்குவதாக கருத்து. தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு கேரளாவில் வலுக்கிறது எதிர்ப்பு. கொச்சியில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம். தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை கோவையில் எஸ்டிபிஐ அமைப்பினர் போராட்டம். சென்னையில் காவல்துறையுடன் தள்ளுமுள்ளூர். அரசு பேருந்துகளின் எண்ணிக்கையை குறைத்திருப்பதாக தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். புதிய பேருந்துகளை வாங்கி நகர பேருந்துகளின் செயல்பாட்டினை அதிகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தனியார் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசு வரையறுத்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா? கண்காணிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். தமிழகத்தில் அரசு கலை கல்லூரிகளில் சேர்வதற்கு ஜூன் 8 தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். உயர்கல்வித்துறை அறிவிப்பு. மசினகுடி அருகே தனியார் பங்களாவில் புகுந்த லங்கூர் குரங்குகள் ஏர்கன்னை பயன்படுத்தி விரட்டியடிப்பு. துப்பாக்கியுடன் வந்து விரட்டிய நபர் குறித்து வனத்துறை விசாரணை. பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டு பக்தர்கள் பக்தி பரவசம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. ரஜோரி மாவட்டத்தின் கண்டி வனப்பகுதியில் ராணுவத்தினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அப்போது பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை ராணுவத்தினர் சுற்றி வளைத்த நிலையில் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ராணுவ வீரர்கள் 5 உயிரிழந்தனர். பயங்கரவாதிகள் தரப்பில் ஏற்பட்ட இழப்பு குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. ராணுவத்தின் தேடுதல் வேட்டை நீடிப்பதால் ரஜோரி மாவட்டம் முழுவதும் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பயங்கரவாதம் எப்படி ஊடுருவி இருக்கிறது என்பதை தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் வெளிப்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் பல்லாரியில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் தனது உரையில் தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை சுட்டிக்காட்டினார். கேரள சமூகத்தை பயங்கரவாதம் எப்படி சிதைக்கிறது என்று இந்த திரைப்படம் காட்டுவதாகவும் குறிப்பிட்டார். இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் பயங்கரவாதத்தை பாதுகாக்கும் சக்திகளுக்கு காங்கிரஸ் ஆதரவளிப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். ஆதங்கி சாஜிஸ் கா குலாசா யே கேரளா ஸ்டோரி ஃபில்ம் மே கேரளா ஃபைல்ஸ் ஃபில்ம் மே உசே கியா கயா ஹை.
और देश का दुर्भाग्य देखिए कि कांग्रेस आज समाज को तहस नहस करने वाली इस आतंकी प्रवृत्ति के साथ खड़ी हुई नजर आ रही है। கர்நாடகம் பயங்கரவாதமற்ற மாநிலமாக இருப்பது மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், பயங்கரவாதத்திற்கு எதிராக பாஜக நடவடிக்கை எடுக்கும் போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி கலங்குவதாக விமர்சித்தார். ஜெய் பஜ்ரங்க பலி என்று தாம் முழக்கமிடும் போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி அச்சமடைவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு எதிராக சென்னை கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை திரையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் தமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்யும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ராயப்பேட்டையில் எஸ்டிபிஐ அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினர். அவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றபோது லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல் சென்னை தியாகராய நகரில் ஏஜிஎஸ் திரையரங்கம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது கேரளா ஸ்டோரி படத்தின் பேனர்கள் கிழிக்கப்பட்டன. சிறையிலிருந்து முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்ட 660 பேருக்கு தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலச்சங்கத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு பொது மன்னிப்பு காரணமாக சிறையிலிருந்து முன்கூட்டியே விடுவிக்கப்பட்ட 660 பேருக்கு தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலச்சங்கத்தின் சார்பில் சுயதொழில் தொடங்க 3,30,00,000 ரூபாய்க்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ரகுபதி, சேகர்பாபு, உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பணீந்திர ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் பஜ்ரங் தள் அமைப்புக்கு தடை விதிக்கப்படும் என்ற காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதி அந்த மாநிலத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மக்கள் தொகையில் 13-15% இஸ்லாமியர்கள். 60 தொகுதிகளுக்கு மேலான வெற்றிக்கு இஸ்லாமியர்களின் வாக்கு மிகவும் அவசியம் என்பதுதான் கள நிலவரம். இவர்களுக்கு இருக்கும் பாஜக எதிர்ப்பு மனநிலையை அப்படியே மொத்தமாக அறுவடை செய்ய நினைக்கிறது காங்கிரஸ். மதச்சார்பற்ற ஜனதாதளம், எஸ்டிபிஐ உள்ளிட்டவை இந்த வாக்குகளை கணிசமாக பிரிக்கும். எனவே இதற்கு கூடுதல் ஈர்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 4% இடஒதுக்கீட்டை ஆளும் பாஜக அரசு ரத்து செய்த நிலையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அந்த இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கே வழங்கப்படும் என்ற முக்கிய அறிவிப்பை காங்கிரஸ் வெளியிட்டது. மேலும் பஜ்ரங் தள் அமைப்பு தடை செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் அறிவித்தது. ஆனால் பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்ட பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலரும் இந்த வாக்குறுதியை கையில் கொண்டு ஹிந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது என்ற பரப்புரையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். இது தேர்தல் முடிவுகளில் கூட பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லப்படுவதால் சுதாரித்துக் கொண்ட காங்கிரஸ் கட்சி அதனை சரி செய்வதற்காக தீவிரமாக இறங்கியிருக்கிறது. பிஎஃப்ஐ, பஜ்ரங் தள் உள்ளிட்ட பிரிவினைவாத அமைப்புகள் அனைத்தையும் குறிப்பிட்டிருப்பதாகவும் இத்தகைய அமைப்பை தடை செய்ய மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் கர்நாடக முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மாநில தலைவரான டி கே சிவகுமார் மைசூரில் உள்ள சாமுண்டி கோயிலுக்கு சென்று வழிபட்டார். அங்குள்ள ஆஞ்சநேயர் சிலை முன்பாக அவர் விழுந்து வணங்குவது போன்ற புகைப்படங்களை
காங்கிரஸ் கட்சியினர் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். கர்நாடகாவில் உள்ள முக்கியமான ஆஞ்சநேயர் கோவில்களை தரம் உயர்த்துவது குறித்த பல திட்டங்கள் தங்களிடம் இருப்பதாகவும், ஆட்சிக்கு வந்தவுடன் அவை அனைத்தையும் செயல்படுத்துவோம் என்றும் சிவக்குமார் பேட்டியளித்து சேதாரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். ஹனுமன் துதிபாடும் நிகழ்ச்சிகளை மாநிலம் முழுவதும் நடத்த பாஜக திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு போட்டியாக காங்கிரஸ் கட்சியினரும் இதேபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் ஆயத்தமாகி வருகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன். மதுரை சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கள்ளழகரை காண குவிந்த பக்தர்களின் கூட்டத்தால் மதுரையே மூச்சு திணறியது. ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பக்தர்களின் வெள்ளத்திற்கிடையே ஒய்யாரமாக ஆடி வரும் கள்ளழகரை காண கண்கோடி வேண்டும். இந்த ஆண்டும் அழகரை காண வந்த பக்தர்களின் கூட்டத்திற்கு குறைவில்லை. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியதிலிருந்தே பக்தர்கள் திரளத் தொடங்கிவிட்டனர். சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது. நேற்று நள்ளிரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் அதிகாலை 2:30 மணியளவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டார். பின்னர் கருப்பண்ணசாமி கோயிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய அழகர் வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டார். மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற கள்ளழகர் மீது பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து உற்சாகமாக வரவேற்றனர். ஆழ்வார்புரம் வைகை ஆற்று பகுதிக்குள் கள்ளழகர் தங்க குதிரையில் வந்தபோது கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தால் மதுரையே அதிர்ந்தது. பச்சை பட்டுடுத்தி காலை 5:45 முதல் 6:12 ஆற்றில் இறங்கிய கள்ளழகர் வைகை ஆற்று நீரில் நனைந்தபடி ஆவலுடன் தன்னை காண குவிந்திருந்த பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பச்சைப்பட்டில் அழகர் எழுந்தருளியதால் தமிழகத்தில் வளமும் நலமும் செல்வமும் கொழிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. எழுந்தருளிய பின்னர் ராமராயர் மண்டகப்படியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கள்ளழகரை தரிசித்த பக்தர்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். இரவில் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு செல்லும் கள்ளழகர் நாளை மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்க உள்ளார். நாளை இரவு தசாவதாரம் நிகழ்ச்சியும் அடுத்த நாள் பூப்பல்லக்கு நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளன. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கியதை அடுத்து ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் உள்ள கோயில்கள் சார்பில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திராவிட மாடல் காலாவதியாகிவிட்டதாக தெரிவித்திருக்கும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் விமர்சித்திருக்கின்றனர். கவர்னர் அவர்கள் ஒரு கவர்னருக்குரிய தகுதியை விட்டு மாநில அரசை விமர்சிக்கவும், திராவிட மாடல் என்பது 50 ஆண்டு காலத்திற்கு முன்பே காலாவதி ஆகிவிட்டது என்றும், இன்றைக்கு வேறு மாடல் என்றெல்லாம் ஒரு கவர்னர் அரசியல்வாதியை விட மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து இப்ப ஆளுநர் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டியவராக இருக்க வேண்டும், ஆனால் இவர் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். சனாதனம் என்பதுதான் காலாவதியான ஒன்று, திராவிட மாடல் கிடையாது. திராவிட மாடல் வந்த காரணத்தினால்
சனாதனம், இவர் சொல்ற அந்த சனாதனம் காலாவதியாகிவிட்டது. அரசியல்வாதியை போலத்தான் ஆளுநருடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்துடைய பின்புறத்தில் தான் ஆளுநர் ரவி இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். எனவே ஆளுநர் ரவி எதிர்த்து நடைபெறுகிற போராட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அராஜக போக்கை எதிர்த்த போராட்டமாக நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம். அதை மற்ற கட்சி தலைவர்களோடு கூட்டணி கட்சி தலைவரோடு கலந்து பேசி, இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு முதலமைச்சரோடு கூட கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் தீர்மானிப்போம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு முழுநேர அரசியல்வாதியாக தன்னை எண்ணிக்கொண்டு அன்றாடம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி வருகிறார். தன்னுடைய பொறுப்பை மறந்து அரசியல் சட்டப்பூர்வமாக அவர் ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து ஒரு RSS தொண்டராக பேசி வருவது கண்டனத்திற்குரியது. அவர் பெரியாரையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் எதிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு சமூக நீதி அரசியலுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார். ஆளுநருடைய அந்த இன்டர்வியூ நானும் படித்தேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த இன்டர்வியூ. அதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசியல் விமர்சகராக தான் அவர் அவர் செயல்பட்டுருக்கிறார். ஒரு ஆளுநராக ஒரு ஆளுநருக்கு உண்டான அந்த டெக்கரம் சொல்லுவாங்க அந்த தகுதி, அதை வந்து அவர் அந்த இன்டர்வியூவில் வந்து முழுமையாக வந்து அவர் கடைபிடிக்கலை. ஒரு ஆளுநராக எதையெல்லாம் அவர் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யாதவராகவும், எதையெல்லாம் ஒரு ஆளுநர் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்பவராகவும் இருந்து வருவதுதான் நம்முடைய ஆளுநருடைய நடவடிக்கைகளை பற்றி நாம் சொல்ல இருக்கின்ற ஒரு வார்த்தைகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் தேர்ந்தெடுத்த மக்களையும் அவர்கள் மூலமாக எடுக்கப்பட்ட அரசையும் மதித்து நடக்காத ஒரு ஆளுநர் மாநிலத்தின் தலை மீது உட்கார்ந்து விழுந்திருக்கிற சாபம், இட்ஸ் எ கர்ஸ் ஆன் தி ஸ்டேட். ஆகவே அவரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதை தவிர வேறொன்றும் சொல்ல எனக்கு தெரியவில்லை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணையை மேற்பார்வை செய்ய IG அந்தஸ்து அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல் அதிகாரி பல்வீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்ட நபரான அடையகருங்குளத்தைச் சேர்ந்த அருண்குமார் தரப்பினர் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் சென்றனர். அருண்குமாரின் சகோதரரான 17 வயது சிறுவன், அவரது தாயார், தந்தை ஆகியோர் நேர் நின்று தங்கள் வாக்குமூலத்தை அறிக்கையாக விசாரணை அதிகாரியிடம் வழங்கினர். தொடர்ந்து விசாரணைக்கு நேர் நில்லாமல் அங்கிருந்து வெளியேறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், தரப்பு வழக்கறிஞர் காவல் அதிகாரியை காப்பாற்றும் நோக்கில் விசாரணை நடைபெறுவதாகவும், பல்வீர் சிங்கை கைது செய்தால்தான் பல உண்மைகள் வெளிவரும் எனவும் கூறினார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் அவர் கூறினார். நீலகிரி மாவட்டம் மசனக்குடி அருகே லங்கூர் குரங்குகளை ஏர்கன்னை பயன்படுத்தி சுட்டு விரட்டும் காட்சி வெளியாகியிருக்கும் நிலையில் வனத்துறையினர் அதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மசனக்குடி அருகே மாவனல்லா பகுதியிலிருந்து செம்மநத்தம் கிராமத்திற்கு செல்லும் வழியில் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான பங்களாவிற்குள் லங்கூர் குரங்குகள் வந்துள்ளன. பங்களாவிற்குள் இருக்கும் நபர் ஒருவர் ஏர்கன் வகை துப்பாக்கியுடன் நடந்து வந்து குரங்குகளை சுட்டு விரட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோவில் இருப்பவர் குரங்குகளை விரட்டி விரட்டி அவற்றை அச்சுறுத்தி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். இந்த காட்சியை ட்விட்டர் வலைதளத்தில் தமிழக வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹு, வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் உள்ளிட்டோரை டாக் செய்து பதிவேற்றம் செய்திருக்கின்றனர். இதுகுறித்து சிங்காரா வனச்சரகர் ஜான் பீட்டரிடம் கேட்டபோது, வீடியோ எடுக்கப்பட்ட பகுதி மாவனல்லா பகுதிதானா என்பதை விசாரித்து வருவதாகவும், நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து காவல்துறையினரிடம் கேட்டபோது, ஏர்கன் வகை துப்பாக்கிகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி பெற தேவையில்லை, ஆனால் விலங்குகளை துன்புறுத்த அவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 46,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 25 ரூபாய் விலை உயர்ந்து 5,775 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 200 ரூபாய் விலை அதிகரித்து 46,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 90 காசுகள் விலை ஏற்றம் கண்டு 83 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தொடர் ஏற்றத்தில் காணப்படும் தங்கம் விலை 3 நாட்களில் சவரனுக்கு 1,280 ரூபாய் அதிகரித்துள்ளது.
பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்க மைய வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதத்தை கால் விழுக்காடு உயர்த்தியுள்ளது. இதனால் அந்நாட்டில் மேலும் சில வங்கிகள் நிதி சிக்கலில் சிக்கக்கூடுமோ என்ற அச்சத்தால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை கருதுவதே விலை உயர காரணமாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் கடந்த 2 மணி நேரத்தில் மட்டும் 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். இஸ்மாயில், காஞ்சிபுரத்தில் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்திருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. சக்தி, காஞ்சிபுரம் பொறுத்தவரை காஞ்சிபுரத்தில் சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக கோடை காலத்தில் மழையானது பெய்துள்ளது. கோடை காலத்தில் இந்த மழையானது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம், பேருந்து நிலையம், ஓரிக்கை, செவிலிமேடு, ஒளிமுதுப்பேட்டை, பெரியார் நகர், பொன்னேரிக்கரை, சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் கலத்த மழையானது பெய்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் வந்து மழைநீரானது வீட்டுக்குள் புகுந்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் வந்து வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மற்றொரு இடங்களில் ரங்கசாமி குளம், மேட்டுத்தெரு ஆகிய பகுதிகளெல்லாம் வந்து மழைநீரானது முக்கிய அளவு தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் வந்து தங்களுடைய வாகனங்களை இயக்க முடியாமல் தள்ளிக்கொண்டு போகும் சூழல் உருவாகியுள்ளது. சக்தி, தற்போது மழை தொடர்கிறதா இஸ்மாயில்? கடந்த 1.5 மணி நேரத்துக்கு மேலாக மழையானது பெய்தது. தற்போது லேசான தூரையானது வந்து சக்தி, லேசான மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி இஸ்மாயில். தமிழகத்தில் நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்று அறிவித்துவிட்டு பேருந்துகளின் எண்ணிக்கையை அரசு குறைத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் முடிவடைய உள்ள நிலையில் ஒரு புதிய பேருந்து கூட வாங்காமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மகளிரின் இலவச பயணத்தால் பேருந்துகள் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி பெரும்பாலான கிராமங்களுக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தென்காசி ஆட்சியரே தெரிவித்ததாக செய்திகள் வெளியாவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக புதிய பேருந்துகளை வாங்கி மகளிரும் பயணம் செய்வதற்கு வசதியாக பேருந்துகளின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் அரசு பேருந்து போக்குவரத்தை நம்பியிருக்கிறார்கள். இந்நிலையில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணிக்கும் சாதாரண பேருந்துகளின் சேவை குறைந்திருப்பதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் அரசு பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணிக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதையொட்டி சென்னை உள்பட அனைத்து நகரங்களிலும் மகளிர் இலவசமாக பயணிக்கும் வகையில் 7164 சாதாரண கட்டண பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சராசரியாக 45,51,000 பேர் பயணம் செய்கின்றனர். ஆனால் சமீபத்தில் சாதாரண பேருந்துகளின் சேவை எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக கூறுகின்றனர். குறிப்பாக போக்குவரத்து துறையில் கடந்த 1 வருடத்தில் மட்டும் ஓட்டுநர் நடத்துனர்கள் 5,000 பேர் ஓய்வு பெற்றதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறுகின்றனர். இதன் காரணமாக சில வழித்தடங்களில் சேவை குறைந்ததாக கூறுகின்றனர். இந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை குறைந்திருப்பது என்பது இது இன்னைக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையை, அந்த மகளிருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதாக இல்லை. என்ன காரணம் சொன்னால், இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை, ஓட்டுநர் நடத்துனர் ஆள் பற்றாக்குறை காரணமாக பேருந்துகளை இயக்கப்பட முடியவில்லை. இப்போ குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 6,000 தொழிலாளர்கள் ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார்கள். இந்த ஓய்வு பெற்ற இடத்துல ஓட்டுநர் நடத்தினருடைய காலிப்பணி இடங்கள் நிரப்பாததுனால இன்றைக்கு அது பற்றாக்குறை காரணமாக அந்த பேருந்துகளை இயக்க முடியவில்லை. அது பணிமனையிலேயே முடங்கி இருக்கிறது. முடக்கப்பட்ட பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக முதல்வர் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏஐடிசி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் நாள்தோறும் இயங்கும் சாதாரண பேருந்துகளில் 700 பேருந்துகளை இயக்குவதில் சிக்கல் ஏற்படுவதாக கூறுகின்றனர். இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது 400 ஓட்டுநர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும், ஓட்டுநர்களுக்கான பயிற்சி முடிக்கப்பட்டு சென்னை, திருச்சி, கும்பகோணம் ஆகிய இடங்களுக்கு பணியமர்த்த இருப்பதாகவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார். தமிழ்நாட்டில் கோட்ட வாரியாக எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன, விரிவாக பார்க்கலாம். திருச்சி கோட்டத்தில் மொத்தம் 1450 அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மகளிருக்கான இலவச பேருந்துகள் 380,
இவற்றில் 50 முதல் 60 பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் தேர்தல் இதற்கு காரணம் என்கிறார்கள் அதிகாரிகள். மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களை உள்ளடக்கிய கூட்டத்தில் 1750 அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 2 மாவட்டங்களிலும் தலா 16 டிப்போ என மொத்தம் 32 டிப்போக்கள் உள்ளன. 2 மாவட்டங்களிலும் சராசரியாக 150 பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று தகவல் கிடைக்கிறது. பணியாளர்கள் பற்றாக்குறை, பேருந்து பழுது போன்ற காரணங்களும் சொல்லப்படுகின்றன. அரசு போக்குவரத்து துறை மூலமாக கோவை கோட்டத்தில் 952 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் 602 பேருந்துகள் மாநகர் பகுதிக்குள்ளும் 350 பேருந்துகள் புறநகர் மற்றும் வெளியூர் மாவட்டங்களுக்கும் இயக்கப்படுகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக கோவை மாவட்டத்தில் 952 பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படுகின்றன. சேலம் கோட்ட அரசு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் அளித்த தகவலின்படி புறநகர் பேருந்துகள் 1038, நகர பேருந்துகள் 813 உள்பட மொத்தம் 2022 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மகளிருக்கான பேருந்து பயணம் இலவசம் என்று அரசு அறிவித்த பிறகு பேருந்துகள் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை. கொரோனா காலத்தில் இயக்கப்படாமல் இருந்த 102 பேருந்துகள் மீண்டும் இயக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் கோட்டத்தில் 1040 உள்ளூர் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மகளிருக்கு இலவச பயணத்திட்டம் அமலானதற்கு பின்பு பேருந்துகள் எண்ணிக்கை எதுவும் குறைக்கப்படவில்லை. விழுப்புரம் மாவட்டத்தில் 244 பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 பேருந்துகள் மரக்காணம் மற்றும் திண்டிவனம் மார்க்கமாக கூடுதலாக இயக்கப்படுகிறது. தற்போதைய உள்ளூர் பேருந்தின் எண்ணிக்கை 246. குடந்தை கோட்டத்திற்கு உட்பட்ட 12 மாவட்டங்களில் நாகை, கும்பகோணம், புதுக்கோட்டை, காரைக்குடி, திருச்சி, கரூர் ஆகிய 6 மண்டலங்களில் 3300 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பெண்களுக்கு இலவச பேருந்து அறிவிக்கப்பட்ட பிறகு நகர பேருந்துகளில் பழைய பேருந்துக்கு பிங்க் வண்ணம் அடித்து ஒட்டப்படுகிறது. கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்துகள் மீண்டும் இயக்கப்படவில்லை எனவும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பதிலாக புதிதாக ஆட்கள் சேர்க்கப்படவில்லை என்கிறார்கள் தொழிற்சங்கத்தினர். நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியை உள்ளடக்கிய திருநெல்வேலி கோட்டத்தில் மொத்தம் 816 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மகளிர் இலவசமாக பயணிக்கும் வகையிலான சாதாரண கட்டண பேருந்துகள் கடந்த ஜூலை மாதம் 587 இருந்தது. தற்போது இது 646 உயர்த்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லையில் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் நாள்தோறும் இயக்கப்படும் பேருந்துகளில் 40 பேருந்துகள் வரை தற்போது இயக்கப்படுவதில்லை என அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் எந்த பேருந்தும் நிறுத்தப்படவில்லை என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கட்டணமில்லா பயணத்தின் மூலம் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை 277,13,00,000 பெண்கள் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் மீது சேற்றை வாரி இறைக்கும் விதமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக கூறியுள்ள அமைச்சர் தமிழ்நாட்டில் எங்கேயும் பேருந்துகள் நிறுத்தப்படவில்லை என்றார். கடந்த அதிமுக ஆட்சியின் போது கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு ஓட்டுநர் நடத்துனர் கூட வேலைக்கு சேர்க்கப்படவில்லை என்று அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். இதனால் ஓட்டுநர் நடத்துனர் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் 2000 வழித்தடங்களை கடந்த ஆட்சியில் முடக்கிவிட்டு கொரோனாவால் நிறுத்தப்பட்டதாக கூறியதாக அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட பேருந்தை இயக்க மக்கள் விடுத்த கோரிக்கையைத்தான் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அறியாமல் விளக்கம் அளித்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் மக்கள் கோரிக்கை விடுத்த தென்காசி வாடியூறு வழித்தடத்தில் நாளை முதல் பேருந்தை இயக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். 2000 புதிய பேருந்துகள் வாங்கவும் 1500 பழைய பேருந்துகளை சீரமைக்கவும் 1,000 கோடி ரூபாயை முதலமைச்சர் ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். மேலும் புதிதாக 4,300 பேருந்துகள் வாங்கப்பட உள்ளதாகவும் ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அதிக அளவுக்கு செல்போன்களை பயன்படுத்துவதால் சிறார்களுக்கு மொபைல் விஷன் சின்ட்ரோம் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக கண் மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். இப்போது பள்ளிப்பருவ குழந்தைகள் மட்டுமின்றி சிறு குழந்தைகளின் கைகளிலும் செல்போன்களே இடம் பிடிக்கின்றன. நிலாவை காட்டி சோரூட்டிய பெற்றோர் செல்போனை காட்டி சாப்பிட வைக்கும் அளவிற்கு ஒன்றுவிட்டது செல்போன் பயன்பாடு. அதிலும் குறிப்பாக
கொரோனாவிற்கு பிறகு சிறார்களிடம் செல்போன் புழக்கம் அதிகரித்திருப்பதை இயல்பாக காண முடிகிறது. கொரோனா பொது முடக்கத்தின் போது சிறார்கள் செல்போனில் பாடம் படிக்க ஆரம்பித்ததன் விளைவு சிறார்களை செல்போன்களை விட்டு பிரிக்க முடியாத அளவிற்கு மாறியிருக்கிறது என்கிறார்கள் கண் மருத்துவர்கள். அதிக நேரம் செல்போன்களை பார்ப்பதன் காரணமாக சிறார்களின் பார்வை திறன் பாதிக்கப்படலாம் என்கிறார்கள் கண் மருத்துவர்கள். கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல்ல இருந்து ஹார்ம்ஃபுல் ப்ளூ ரேஸ் வரும், அது வந்து நம்ம கண்ணீர் படலம் அதை வந்து தாக்கும். டியர் ஃபில்ம், நம்ம கண்ணுக்கு கண்ணீர் படலம் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரை ஐஸ் வந்ததுன்னா அதுக்கு பேரு தான் மொபைல் விஷன் சின்ரோம் இல்லைனா கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம். என்ன ஆகும்னா கண்ணு வந்து அடிக்கடி செவந்து போகும், ட்ரை ஆகும், அப்புறம் வந்து ரிஃப்ளெக்ஸ் டியரிங் தண்ணியாக கொட்டும். ஸோ தண்ணியாக கொட்டிட்டுனா ட்ரை ஐஸ் இல்லைங்கிறது கிடையாது, ஜாஸ்தி கண்ணீர் கொட்டும். இதை தவிர்த்து வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமே கண்ணாடி பவர் வரதுக்கான சான்ஸும் ஜாஸ்தி. கண்ணின் விழி வெண்படலத்திற்கு மேல் ஈரப்பதம் வறட்சியடைவது, கண்களில் எரிச்சல் போன்ற அறிகுறிகள் நேரிட்டால் கண் மருத்துவர்களை நாட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள். குழந்தைங்க யாருக்காவது கண்ணிலேருந்து செவந்து போனாலோ தனித்தனியா கொட்டினாலோ கண்ணை குழந்தை வந்து அடிக்கடி கசக்குது, ஆர் கண்ணுல அடிக்கடி கட்டி வருது, அண்ட் கொஞ்ச நாளை படிச்சுட்டு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி என்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் பீடியாட்ரிக் ஆப்தல்மாலஜிஸ்ட் குழந்தைங்களோட கண்ண டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்து குழந்தைக்கு வந்து கண்ணாடி பவர் தேவையா, இருக்கா, வேற என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அலர்ஜி இருக்கா, ட்ரை ஐஸ் இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். குழந்தைகள் செல்போனில் விளையாடுவதை குறைத்து வீட்டுக்கு வெளியே சென்று விளையாடும் பழக்கத்தை பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர் மதுமிதா. இங்கிலாந்து மன்னராக சார்லஸ் முடிசூடப்படும் விழா நாளை நடைபெறவுள்ளது. விழாவில் வரலாற்றிலேயே முதன்முறையாக பல்வேறு மதத்தினரும் இடம்பெறவுள்ளனர். பிரிட்டன் மன்னராக சார்லஸ் பதவியேற்றுக் கொள்ளும் விழாவில் இந்திய குடியரசின் துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் கலந்து கொள்கிறார். இதற்காக அவர் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் லண்டன் புறப்பட்டுச் சென்றார். நாளை வெஸ்ட்மினிஸ்டர் மாளிகையில் நடைபெறும் வண்ணமிகு விழாவில் பிரிட்டன் மன்னராக சார்லஸ் முறைப்படி முடிசூட்டிக் கொள்கிறார். இந்த பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவில் உலகம் முழுவதிலுமிருந்து அரசியல் தலைவர்களும் பல்துறை பிரபலங்களும் கலந்து கொள்கின்றனர். இதற்காக ஒட்டுமொத்த பிரிட்டனை விழாக்கோலம் பூண்டுள்ளது. கடந்த ஆண்டு பிரிட்டன் அரசி ராணி எலிசபெத் மரணமடைந்தார். இதைத் தொடர்ந்து அவரது மகன் சார்லஸ் பிரிட்டன் மன்னராக பொறுப்பேற்றார். ஆனால் அவர் முறைப்படி பதவியேற்கவில்லை. ராணி இறந்த துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக முடிசூட்டு விழா இத்தனை நாள் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது.